Hi students, this is Alex here. Example 6.18. If A vector, B vector and C vector are three vectors, prove that அப்படினு சொல்லி இத கொடுத்திருக்காங்க. இத நம்ம ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம். ஒன்னு வந்து டைரக்ட் மெத்தட்ல பண்ணலாம், இன்னொன்னு வந்து தியரம் யூஸ் பண்ணலாம். சோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மெத்தட் 1 பாருங்க. நான் டைரக்டா போட்டு காட்டுறேன். சோ இந்த மெத்தட் 1ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா நம்ம LHS எடுத்துக்க போறோம். சோ LHSல வந்து நம்ம ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஆஃப் A vector plus C vector, comma A vector plus B vector, comma A vector plus B vector plus C vector அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம வந்து ரெண்டாக ஸ்பிளிட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் A plus C அப்படின்றத எடுத்துகிட்டு, செகண்டும் வந்து நம்ம A plus B அப்படின்றத எடுத்துகிட்டு, தேர்ட் வந்து நம்ம இதை மட்டும்தான் எழுத போகிறோம். ஸோ வெறும் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் எழுத போகிறோம். ப்ளஸ் அடுத்ததில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ரெண்டு அகெயின் ஆஸ் இட் இஸ் எழுதணும். அதாவது ஏ ப்ளஸ் சி, ஏ ப்ளஸ் பி. இப்போ இதை ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஒன்று நம்ம இந்த இடத்துல ஏ ப்ளஸ் பி எழுதியாச்சு, அப்போ இன்னொரு இதில் சி வெக்டார் வரணும். ஸோ சி வெக்டார் அப்படின்னு போட்டாச்சு. இப்போது ஒரு ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்டில் ரெண்டு இது ஐடென்டிக்கலாக இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ ஜீரோ ஆகிடும். ஸோ இது வந்து ஜீரோ, நமக்கு வெறும் இப்போ ஏ ப்ளஸ் சி, ஏ ப்ளஸ் பி அண்ட் சி மட்டும்தான் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம ரெண்டாக ஸ்பிளிட் பண்ண போகிறோம். ஸோ இதை ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏ வெக்டர் மட்டும் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் செகண்ட் எலிமெண்ட் ஆஸ் இட் இஸ் அண்ட் தேர்ட் எலிமெண்ட் ஆஸ் இட் இஸ். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணியாச்சு ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். அடுத்தது அகைன் செகண்ட் எலிமெண்ட் எழுதணும். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்க இந்த எலிமெண்ட்டை தான் நம்ம ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணுறோம். ஸோ ஒன்று இங்கே எழுதியாச்சு, இன்னொன்று இங்கே எழுதியாச்சு. அகைன் மீதியெல்லாம் அப்படியே வரும். அதாவது ஏ ப்ளஸ் பி, அதுக்கப்புறம் சி. இதில் பார்த்தீங்கன்னா அகைன் நமக்கு ரெண்டு ஐடென்டிக்கல் இருக்கு. ஸோ இந்த இதில் வந்து சிஎன்சி ஐடென்டிக்கல் இருக்கு, அப்போ இது ஜீரோ ஆகிடும். அப்போ நம்ம வெறும் ஏ வெக்டார், ஏ ப்ளஸ் பி, அதுக்கப்புறம் சி இருக்கு, இது வந்து ஜீரோ. இப்போ இதை நம்ம ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணணும். ஒன்று வந்து ஏ, அடுத்தது ஏ, அடுத்தது சி, அடுத்தது ப்ளஸ் ஏ பி அண்ட் சி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் பார்ட் ஜீரோ ஆகிடும். அதாவது இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், இதை வந்து நம்ம ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். இங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரெண்டு ரிப்பீட்டேஷன் இருக்குது ஏ அண்ட் ஏ, அதனால் இது ஜீரோ ஆகிடுச்சு. அடுத்தது வந்து வெறும் ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார். அப்போ நமக்கு ஆர்ஹெச்எஸ் வந்துருச்சு. ஸோ நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்தோம், அது வந்து ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் வெர்ஷனில் வந்து இங்கே நெகட்டிவ் சிம்பல் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது நெகட்டிவ் கிடையாது, ஏன்னா தமிழ் மீடியம் புக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே பாசிட்டிவ் இருக்குது, ஸோ நெகட்டிவ் வராது. பட் பிரிண்டட் புக்கில் வந்து சம்டைம்ஸ் சில மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்டாகி தான் வந்திருக்கு. ஸோ இங்கே பிடிஎஃப்ல இருக்கிறது நான் அப்படியே எடுத்திருந்தேன். பட் ஆக்சுவலாக கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது வரும் ஏபிசி மட்டும்தான் வரும், நெகட்டிவ் சைன் கிடையாது. ஸோ இது மெத்தட் ஒன், நம்ம டைரெக்டாக அதை ஸ்பிளிட் பண்ணி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் மெத்தட் டூ பார்க்கலாம். இப்போ செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தியரம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து மெத்தட் டூ அப்படின்னு போட்டுட்டேன். இந்த தியரம் என்னன்னு பாருங்க. சப்போஸ் நமக்கு ஒரு மூணு வெக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது பி வெக்டர், ஓகே, கியூ வெக்டர் அண்ட் ஆர் வெக்டர். ஸோ இது வந்து எக்ஸ் ஒன் ஏ வெக்டர் ப்ளஸ் எக்ஸ் டூ பி வெக்டர் ப்ளஸ் எக்ஸ் த்ரீ சி வெக்டார் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுமாதிரி இது வந்து ஒய் ஒன் ஏ வெக்டார் ப்ளஸ் ஒய் டூ பி வெக்டார் ப்ளஸ் ஒய் த்ரீ சி வெக்டார். இது ஜெட் ஒன் ஏ வெக்டார் ப்ளஸ் ஜெட் டூ பி வெக்டார் ப்ளஸ் ஜெட் த்ரீ சி வெக்டார். இப்போது நம்ம ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஆஃப் இந்த த்ரீ வெக்டார் வேணும். பி கியூ ஆர் வெக்டாரோட ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட் வேணும். இது என்ன தியரம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டிட்டர்மினன்ட் ஓப்பன் பண்ணி இந்த கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் எழுதணும். அதாவது எக்ஸ் ஒன், எக்ஸ் டூ,
x3 அதே மாதிரி y1 y2 y3 z1 z2 z3 அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி இந்த வெக்டர்ஸ் அதாவது a b and c இதுதான் தியரம். ஓகே, இப்போ இந்த தியரத்தை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஏ வெக்டர் பிளஸ் பி சி வெக்டர் ஏ பிளஸ் பி ஏ பிளஸ் பி பிளஸ் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஏ வெக்டர் பிளஸ் சி வெக்டர் அது வந்து இந்த பி வெக்டர் மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் பிளஸ் சி வெக்டர் இருக்கு. ஓகே, அப்போ நம்ம இதோட கம்பேர் பண்ணும்போது இதை நான் கொஞ்சம் ரீ அரேஞ்ச் பண்ணி எழுதுறேன். அதாவது ஏ வெக்டர் பிளஸ் சி வெக்டர்னு போடாம ஏ வெக்டர் பிளஸ் 0 பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கம்பேரிசன் பண்ணும்போது இந்த x1 இந்த x2 இந்த x3 அது வந்து இங்கே 1 இதோட கோஎஃபிஷியன்ட் 1, அதுக்கப்புறம் x2 வந்து 0 அகைன் இது வந்து 1. அப்போ நமக்கு x1 x2 x3 வேல்யூ கிடச்சிருக்கு. அதே மாதிரி நம்ம அடுத்த வெக்டர் இருக்கு இல்லையா இந்த இடத்துல, அதாவது ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர்னு இருக்கு, அதை நம்ம ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பிளஸ் 0 சி வெக்டர் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது இந்த y3 வந்து 0 அண்ட் y2 வந்து 1 அண்ட் y1 வந்து 1. ஸோ பை கம்பேரிசன் இதோட கோஎஃபிஷியன்ஸ்லாம் நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு தேவை இந்த ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் பிளஸ் சி வெக்டர் கமா ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் கமா ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர். இப்போ இதை வந்து நம்ம இப்போ டிட்டர்மினன்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் x1 x2 x3 வரணும் இல்லையா, அதுக்கு பதில் தான் நமக்கு இங்கே 1 0 1 அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே 1 0 1 போட்டாச்சு. அதேமாதிரி அடுத்ததில் 1 1 0 அடுத்தது நமக்கு ஏ பிளஸ் பி பிளஸ் சின்னா மூணுமே வந்து 1. இப்போ டிட்டர்மினன்ட் க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல எப்படி இந்த வெக்டர் இங்கே இருக்கிற ஏ வெக்டர் இந்த பி வெக்டர் சி வெக்டர் அதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்துச்சோ, இதுலேயும் நமக்கு ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் தான் இருக்குது. அதோட கோஎஃபிஷியன்ட்டை நம்ம டிட்டர்மினண்ட்டாக போட்டுட்டோம். அது போக நமக்கு ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர்னு இருக்குது. ஸோ அது இங்கே எழுதியாச்சு. இப்போ நம்ம பை அப்ளைங் தியரம் நம்ம இங்கே தியரத்தை ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். இந்த இடத்துல பை அப்ளைங் த தியரம் அப்படின்னு எழுதணும். பை அப்ளைங் தியரம் இப்போ இந்த டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணும். நம்ம ஆஸ் யூஷுவல் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் எடுத்துப்போம். ஃபஸ்ட் ரோ 1 × 1 − 0, அடுத்து −0 × மீதி எல்லாமே 0 தான், ப்ளஸ் 1 × 0 − 0 அப்படின்னு வரும். ஸோ டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் ஆஸ் இட் இஸ் இருக்கு. இப்போ இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 0, டோட்டலாகவே இது 1 தான். ஸோ 1 டைம்ஸ் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர். இப்போ டோட்டலாக நமக்கு ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து LHS எடுத்தோம். இப்போ RHS கிடச்சிருச்சு.